हेलो एवरीवन, वेलकम बैक टू आवर चैनल। इनकी नम्बर वीडियो என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஏர் மாஸ்க் தான் பார்க்க போறோம்। சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்திடலாம்। கடலை மாவு உங்க ஹேர் லெந்த்க்கு எவ்ளோ குவாண்டிட்டி உங்களுக்கு தேவைன்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்க கடலை மாவு எடுத்துக்கலாம்। என்னோட ஹேர் லெந்த் வந்து மீடியமா இருக்கும்। சோ நான் ஒரு 2 to 3 टेबल स्पून அளவுக்கு கடலை மாவு எடுத்துர்க்கேன்। இது கூட நான் curd ऐड பண்ணிக்கிறேன்। இது வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி, நம்ம மாஸ்கா அப்ளை பண்ண போறோம்। சோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளவு உங்களுக்கு curd தேவைன்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்க curd யூஸ் பண்ணிக்கலாம்। कर्ड வந்து நம்ம ஹேருக்கு ஒரு கிளென்சிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணுது। அது மட்டும் இல்லாம கர்ட்ல வந்து புரோட்டீன் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்। சோ நம்ம புரோட்டீன் வந்து ஹேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால நம்ம கர்ட் யூஸ் பண்றோம்। கடலை மாவு நம்ம ஹேரை வந்து ஸ்மூத்தா ஷைனியா வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்। இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க। நீங்க ஸ்பூன்ல எடுத்தா இப்படி விழணும்। सो इतना करेक्ट कंसिस्टेंसी अब नम मास्क मारे अप्ले पड़ मुड़ियों नम हेयरुक्कु। इंद हेयर मास्क उंग हेयरल मास्क मारे अप्ले पण्णिट्टु 15 मिनट्स कलिच्चु नॉर्मल वाटरल वाश पण्णिकोंगा। नींगा शैम्पू यूस पण्णुरदु वंदु रोम्ब केमिकलाना शैम्पू यूस पण्णाधींगा। हर्बल शैम्पू अंद मारी इल्लना सल्फेट लाइटा इरुक्किற மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுங்க। सो इनकी एन्ना टिप அப்படினு பாத்தீங்கன்னா ஓபன் போர்ஸ்க்கு ஒரு ஈஸி ரெமெடி। சோ டெய்லி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஆலோவேரா ஜெல் வந்து உங்க ஃபேஸ்ல நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க। டெய்லி மசாஜ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா ஓபன் போர்ஸ் வந்து நமக்கு கிளியர் ஆகும்। லார்ஜ் போர்ஸ் இருந்தாலுமே அது ஷ்ரிங்க் ஆகும்। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க।